மூன்றாம் திகதி 8ஆம் மாதம் 2016 புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை. ராகு காலம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள். மேஷம், எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும். தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் வந்து போகும். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும். உழைப்பால் உயரும் நாள். ரிஷபம், குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். பிரபலங்கள் அறிமுகமாவார்கள். உறவினர்களால் நன்மை உண்டு. விருந்தினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கையோங்கும். தைரியம் கூடும் நாள். மிதுனம், குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புத்துணர்ச்சி பெருகும் நாள். கடகம், ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் பல வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டி வரும். வியாபாரத்தில் வேலையாட்களுடன் போராட வேண்டி வரும். உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும். வளைந்து கொடுக்க வேண்டிய நாள். சிம்மம், குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. வெளிவட்டாரத்தில் விமர்சனங்களை தவிர்க்க பாருங்கள். உடல் நலம் பாதிக்கும். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் மோதல்கள் வரக்கூடும். தடைகளை தாண்டி முன்னேறும் நாள். கன்னி, எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள். உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள். புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் பெரிய நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். சிந்தனை திறன் பெருகும் நாள். துலாம், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பிரபலங்கள் உதவுவார்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். முயற்சிகள் பலிதமாகும் நாள். விருச்சிகம், கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள். உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள். புதிய பாதை தெரியும் நாள். தனுசு, சந்திராஷ்டமம் தொடர்வதால் சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டிய நாள். மகரம், பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சிகளை அதிகாரி பாராட்டுவார். எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள். கும்பம், குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். வழிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபமடைவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை ஏற்கப்படும். அனுபவ அறிவால் சாதிக்கும் நாள். மீனம், குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். உறவினர்களின் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கனவு நனவாகும் நாள்.